பிக் பாஸ் சீசன் 7 எவ்வளோ சீக்கிரம் மக்கள் மத்தியில் டெலிகாஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் பிக் பாஸ் டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. ரொம்ப நல்லாவே தெரியுது. பிகாஸ் விஜய் டெலிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீசென்ட் டேஸில் பேக் டு பேக் பிக் பாஸோடைய ப்ரமோஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் கேப் இருந்துச்சு. பட் நம்ம தமிழில் அப்படி கிடையாது. ஆகஸ்ட்டில் ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணாங்க, அடுத்து கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோ 1 ப்ரமோ 2 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 7 ப்ரமோஸ் எல்லாம் பார்த்த ஃபேன்ஸ் எல்லாரும் வேற லெவல் எக்ஸைட்டிங்ல இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 7 செம்மையாக ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடு கான்செப்ட் அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய கண்டஸ்டன்ட்லாம் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் சோஷியல் மீடியா பேஜில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவியா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு மறுபடியும் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சோஷியல் மீடியா பேஜில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புது கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 7 ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா சோப்ரா. மீரா சோப்ரா தமிழில் நிறைய மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழை தவிர்த்து தெலுங்கு, கன்னட், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2005 2018 வரைக்கும் மூவிஸில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் பயங்கர பாப்புலராக இருக்கிற ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ராவோட தங்கச்சி தான் மீரா சோப்ரா. ஸோ மீரா சோப்ரா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து அஃபிஷியலாக சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் ஆயிருக்கு. அண்ட் அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2015 காக்கா முட்டை அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த மூவியை யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இந்த மூவி பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த மூவியில் நடிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் விக்னேஷ். ஸோ இந்த ஆக்டர் விக்னேஷ் ரெண்டு பேரில் யாருப்பா, அதாவது பெரிய காக்கா முட்டையா இல்லை சின்ன காக்கா முட்டையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய காக்கா முட்டை தாங்க. ஸோ பெரிய காக்கா முட்டை விக்னேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 7 ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் வரப்போகிறாங்க. தமிழ் சினிமாவில் நிறைய மூவிஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே 7 ரெயின்போ காலனி அப்படிங்கிற ஒரு மூவியில் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா 90 கிட்ஸ் மந்த்ஸ்லாம் நீங்கள் இடம் பிடிச்ச சோனியா அகர்வால் அவர்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாக இருக்காங்க பிக் பாஸ் சீசன் 7. பிக் பாஸ் நிகழ்ச்சினாலே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது வழக்கம் தான். சீசன் 1 சீசன் 6 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவிலேருந்து ஒரு சில கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ட்விஸ்ட்டாக பாதிக்கு மேலே கண்டஸ்டன்ட் விஜய் டிவிலேருந்து தான் இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகப் ஆனந்த், விஜய் ஜாக்லின், விஜய் ரக்ஷன், குகு கோமாலியிலேருந்து தக்ஷா குப்தா, ரோஷினி, அம்மு அபிராமி, ரவீனா அண்டு கலக்கப்போவது யார் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியிலேருந்து ஷரத். 2008 சாதாரண ஒரு நியூஸ் ரீடராக அவங்களுடைய ஜர்னி ஆரம்பித்து சன் டிவி, நியூஸ் 18 தமிழ், பாலிமர் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பாப்புலரான நியூஸ் சேனல்ஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த அட்ராக்டிவான அந்த ஒரு வாய்ஸாலே வந்து பார்த்திங்கன்னா பல பேர்த்தையும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தடவை நியூஸ் ரீடர் ரஞ்சித்தும் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வரப்போகிறாங்க. தன்னோட யூனிக்கான அந்த ஒரு ஸ்டைலை பலருக்கும் கற்றுக் கொடுத்து பல டான்ஸர்ஸை உருவாக்கின டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் பயங்கர பாப்புலரான மூவிஸ்லாம் பண்ணி பயங்கரமான ஃபேன் பேஸ்லாம் அன் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் சடனாக மூவி இண்டஸ்ட்ரியிலேருந்து காணாமல் போயிட்டாங்க. அவங்களுடைய ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் சீசன் 7 நடக்க போது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அப்பாஸ். கமல்ஹாசன் சார் கோயம்புத்தூர் பஸ் டிரைவர் ஷர்மிலாவை மீட் பண்ணி அந்த ஒரு கார் கிஃப்ட் பண்ணலேருந்து ஷர்மிலா கண்டிப்பாக பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசர்கள்லாம் பல நியூஸஸ் ஸ்ப்ளட் பண்ணாங்க. அவங்களுடைய நியூஸ் எல்லாம் போலியாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஷர்மிலா உள்ளே எடுத்திருக்காங்களா, இல்லை நிஜமாவே ஷர்மிலா உள்ளுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக உள்ளுக்கு எடுத்திருக்காங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷர்மிலாவும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாக இருக்க போகிறாங்க இந்த சீசனில். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சீரியல் மற்றும் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அகில் சார்த்தக், ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாக இருக்க போகிறாங்க பிக் பாஸ் சீசன் 7. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இரவின் அழகு மூவி மூலியமாக பயங்கர பாப்புலரான ரேகா நாயர், உமர் யாஸ், விஜய் பாரு மற்றும் ஆக்டர் சந்தோஷ், ஸோ இவங்க எல்லோரும் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 ஃபைனல் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 7 கிராண்ட் லான்ச் எப்போ நடக்க போகுதுங்கிறதையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 24 செப்டம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக பிக் பாஸ் சீசன் 7 அந்த ஒரு கிராண்ட் லான்ச் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஓவியா பிக் பாஸ் சீசன் 7 ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.